இந்தியன் டீமோட முன்னாள் கேப்டன் கங்குலி ஆஸ்திரேலியா தொடரில் இந்தியா ஜெயிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கதா சொல்லியிருக்காரு. ஆஸ்திரேலியன் டீமோடைய முக்கிய வீரர்களான ஸ்மித்தும் வார்னரும் இப்போ வந்து பேண்டில் இருக்காங்க. அவங்க இல்லாத நிலைமையில் இந்தியா ஆஸ்திரேலியாவை ஜெயிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கிறதா கங்குலி சொல்லியிருக்காரு. கொஞ்ச வருஷங்களாகவே ஆஸ்திரேலியன் டீம் தன்னோட பழைய சிறப்புகளை இழந்து வெற்றி தோல்விகளை மாறி மாறி சந்திச்சுட்டு வராங்க. 90களில் ஸ்டீவாக் தலைமையிலான டீமும் 2000ல் ரிக்கி பாண்டிங் தலைமையிலான டீமும் எதிரணிகளுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாகவே இருந்தது. அடுத்து வந்த மைக்கேல் கிளார்க்கோடைய தலைமையில் அந்த டீம் வெற்றி தோல்விகளை மாறி மாறி சந்திச்சுது. ஆனால் ஸ்டீவ் ஸ்மித் கேப்டன் ஆனதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா தன்னுடைய பொலிவை இழந்துட்டாங்க. பால் டாம்பரிங் இஷ்யூவில் ஸ்மித்தும் வார்னரும் சிக்கினாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இன்டர்நேஷனல் லெவலில் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டுக்கு ஒரு பிளாக் மார்க் தான். ஸ்மித்தும் வார்னரும் தடை காலத்தில் இருக்காங்க. இந்த நிலைமையில் ஆஸ்திரேலியா கடந்த மாதங்களாக வெறும் தோல்விகளை மட்டுமே சந்திச்சுட்டு இருக்காங்க. ஒரு மேட்ச் ஜெயிச்சா கூட பெரிய வெற்றி மாதிரி கொண்டாட வேண்டிய பரிதாப நிலையில் ஆஸ்திரேலியன் டீம் இருக்காங்க. இந்த நிலைமையில் இந்தியன் கிரிக்கெட் டீம் இன்னும் சில தினங்களில் ஆஸ்திரேலியா போக போகிறாங்க. அங்கே டெஸ்ட்டும் ஒன் டே மேட்ச் உள்ளிட்ட கிரிக்கெட் தொடர்களை பங்கேற்க போகிறாங்க. இதை பற்றி பேச கங்குலி என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆஸ்திரேலியன் டீமில் ஸ்மித்தும் வார்னரும் இல்லை. இது இந்திய அணியில் கோலி ரோஹித் சர்மா இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு நிலைமை தான். இந்திய கிரிக்கெட்டுக்கு இது ஒரு சரியான தருணம். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஆஸ்திரேலியாவை இந்தியா ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்தியா இதுக்கு முன்னாடி இங்கிலாண்ட்லேயும் தென்னாப்பிரிக்கா டெஸ்ட் தொடர்லையும் படு மோசமாக ஆடினாங்க. அது மட்டும் இல்லாமல் சீரீஸை வேற இழந்துட்டாங்க. அதனால் தொடர் தோல்விகளை சந்திச்சு வர ஆஸ்திரேலியா இந்தியாவை எப்படி எதிர்கொள்ள போகுதுன்னு பார்ப்போம்.